வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு 39 இன்ச் பாடிக்கு வந்து ஒரு அரைக்கை சட்டு வந்து கட் பண்ண போகிறோம். சட்டு கட்டிங்கள் பண்ணும்பொழுது வந்து சட்டு வந்து பெரிய மாற்றங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி சட்டு கட்டிங்கில் வந்து சிரமப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. சரியான அளவீடுகளை சரியான அளவு முறைகளில் வச்சு நம்ம அளவு முறைகளை கையாண்டு வேலை செய்யக்கூடிய வழிமுறைகளை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப எளிமையாகவே வந்து செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப எளிமையாக வந்து தொழில் செய்து ரொம்ப எளிமையாக வந்து பொருளாதாரத்தை ஈட்டி நம்முடைய வாழ்வு முறையை வந்து மிகச்சிறப்பாக வச்சுக்கிடக்கூடிய அளவுக்கு வந்து உள்ள மிகப்பெரிய ஒரு கலை வந்து இந்த தையற்கலை. அது வந்து எல்லார் இடத்துலையும் போய் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பல வீடியோக்களை வந்து வழங்கிகிட்ருக்கு. இது எல்லோருமே வந்து பார்த்து பயனடைந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த நம்முடைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கட்டிங்களும் அதனுடைய நுட்பங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஆகவே நட்புகளே, நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன்பட ஒரு வழிமுறையை வந்து நீங்கள் அனைவருமே வந்து கையாண்டு சிறப்படையணுங்கிறது என்னுடைய நோக்கம். இப்போ இந்த 39 இன்ச் பாடிக்குள்ள சட்டு வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த சட்டோட அளவு வந்து 26.5 இன்ச் உயரம், 18 இன்ச் ஷோல்டரு, 8 இன்ச் கை உயரம், 13 இன்ச் கை லூஸு. பாடி வந்து 39 இன்ச், இடுப்பு 36, சீட்டு வந்து 37.5. இந்த கஸ்டம்பர்னுடைய அளவு வந்து பாடி லூஸ் வந்து 11.5, இடுப்பினுடைய அளவு 11, சீட்டினுடைய அளவு 11.5. இந்த அளவு நம்ம எப்படி வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 39 9.5 ப்ளஸ் 2 இன்ச், 36 9 ப்ளஸ் 2 இன்ச், 37.5 ப்ளஸ் 2 இன்ச். நம்ம வந்து 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி வெட்டிக்கணும். நாலில் ஒரு பாகம் பிரிச்சுக்கிட்டு 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி வெட்டுறோம் எப்படிங்கிறத பார்ப்போம். நெஞ்சு பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி முதல் மார்க் எடுக்கும்போது இப்படி எல் ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட்டுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லைன்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எல் ஸ்கேல் வச்சு பண்ணிக்கிட்டால் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஷோல்டர் 18, 8 ஒரு பாகம் 2.5. இந்த 2.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு நம்ம இப்படி சேர்த்து வச்சுக்கணும். 2.5 இன்ச்சாக வச்சுக்கலாம். சட்டினுடைய முன்பகுதி போட்டிருக்கும்போது சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆர்டர் சட்டுகள் கட் பண்ணும்பொழுது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வழிமுறை பண்ணிக்கலாம். ரெடிமேட் செட்டுகளினுடைய ஃபார்மெட்டு வந்து வேறு. இது வந்து ஆர்டர் செட்டு. நம்ம அளவெடுத்து தைக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டுக்கும் இந்த அளவை ஃபாலோ பண்ணிக்கலாம். 2.5 2.5, 9.75, 3.25 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏழு இன்ச்சு வச்சுருக்குறோம். இதிலேருந்து இடுப்பினுடைய உயரம் அளவெடுத்து கூட வச்சுக்கலாம். 26.5 ஒரு இன்ச்சு சேர்த்து 27.5. ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 27.75, 26.5 27.5 வைக்கணும், 27.75 வச்சுருக்குறோம் 1/4 இன்ச்சு சேர்த்து. ஏரோ ஷர்ட்டு 2.5 இன்ச்சு டெப்த் வைக்கிறோம். கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கட்டும். ஏரோ வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி, அதனால் 2.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஷோல்டர் 18 கரெக்டாகவே வச்சுருந்தோம். ஸ்டிச்சிங் தும்பு சேர்க்காமல் கரெக்டாகவே வச்சிட்றோம். 15.5 காலர் 2.5 இன்ச்சு வைக்கிறோம்.
கணக்கு வந்து நீங்கள் ஆறில் ஒரு பாகம் வச்சுக்கலாம். கணக்குன்னு பார்த்தா வந்து ஆறில் ஒரு பாகம், காலரினுடைய அளவில் ஆறில் ஒரு பாகம். 9.75 39 இன்ச் பாடி, 39 இன்ச் பாடி, 9.75 ப்ளஸ் 2 இன்ச், 36 இடுப்பு, 9 ப்ளஸ் 2 இன்ச், 37.5 சீட்டு, 9.25 ஒரு புள்ளி ப்ளஸ் 2 இன்ச். இப்போ இந்த ஆம்கோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்கோல் கட் பண்ணும் பொழுது தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வித்தியாசம் வந்துடுது. இப்போ இந்த லென்த்தை பார்க்கணும், அதாவது ஷோல்டர்னுடைய டவுன் பண்ண மார்க்கில் இருந்து பாடி லூஸ்னுடைய மார்க் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 6.5 இதிலேருந்து 3/4 இன்ச் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க, கீழே இறக்கி 3/4 இன்ச். இந்த ஆம்கோல் வந்து எப்படி வந்து அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மெத்தடு, அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் வர்றதுக்கு. 18 இன்ச் சோல்டருங்க, 9 இன்ச் வச்சுருக்கீங்க, அந்த 9 இன்ச் இங்கே அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கு, இப்போ இந்த மார்க்கில் வந்து 1/4 இன்ச், கீழே உள்ள மார்க்கில் 1/4 இன்ச், 1 பாயிண்ட், 1 பாயிண்ட் சேர்த்து இப்படி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டுக்கும் மார்க் வைக்கணும், இது ரெண்டு வச்சிங்கன்னா கரெக்டாகவே வந்துடும். இப்போ இதில் இருந்து தான் வந்து நம்ம அந்த ரவுண்டை வந்து எடுக்கணும். இப்போ இந்த இடம் வந்து சுருக்கு இல்லாமல் வர்றதுக்கான வழிமுறை இது. மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே வந்துடும். இதுக்காக தான் வந்து இந்த ஸ்கேலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த ஷோல்டர்னுடைய அளவையும் இந்த பாடியினுடைய அளவையும் வச்சு இந்த ஸ்கேலை இப்படி வச்சுட்டிங்கனாலே வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டிங்கனாலே கீழேயும் மேலேயும் வச்சுட்டாலே சரியாக வரும். இந்த ஸ்கேலில் வந்து ரெண்டு பாகம் இருக்கும், ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும், ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கும். இந்த முண்டானுடைய டெப்த்து வந்து 8.5 இன்ச், 9 இன்ச் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வந்து இந்த சின்ன சைஸ் பகுதியை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி இதே 9.5 இன்ச், 10 இன்ச் அந்த மாதிரி பெரிய முண்டாவாக போகும்போது வந்து பாடி லூஸ் அதிகமாக, முண்டா வந்து பாடி முண்டானுடைய பாடி லூஸ் அதிகமாகி முண்டானுடைய டெப்த் அதிகமாகும் போது இந்த பெரிய ரவுண்டை வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்ன ரவுண்டு, நெக் வெட்டும் போது வந்து சின்ன ரவுண்டு வச்சுக்கணும்.
ஸோ ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணிட்டோம், அடுத்து வந்து பேக் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேக் தட் கட் பண்ண போகிறோம். இந்த பேக் கட்டிங் பண்ணும்பொழுது நீங்கள் பழகிக்கிற வரைக்கும் இந்த மார்க் நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணதுக்கு நேரம் இந்த ரெண்டு மார்க் இருக்குது, இதில் கீழே உள்ள மார்க்கில் இப்படி ஒரு மார்க் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் இருந்து முக்கால் இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க, ஒரு அரை இன்ச்சு ஒரு புள்ளி இப்படி வச்சுக்கோங்க. பாடி பெருசாக இருந்தால் முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த லூஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு வந்து முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த ஷோல்டர்னுடைய எண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டு ஒரு கால் இன்ச்சு கிராஸ், இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சு அப்படி கிராஸாக மார்க் பண்ணி பேக் கட் பண்ணும்பொழுது ஷோல்டர் வந்து 18.9 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு தையல் தும்பு சேர்த்துக்கோங்க. இப்போது பேக் கட் பண்ணும்பொழுது எப்போவுமே இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் வந்து இந்த ஸ்கேல் வச்சு இப்படி போட்டுக்கோங்க. இதிலிருந்து இப்படி ரவுண்ட் எடுக்கணும். இதுதான் பேக் கட் பண்ணக்கூடிய மெத்தடு. இதை நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ண சின்ன சைடு உள்ள ரவுண்டு, ஃப்ரெண்டு கட் பண்ண சைடே வந்து இந்த ஷோல்டரோட அளவில் நீங்கள் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷோல்டர் அளவுக்கும் இதிலேருந்து அரை இன்ச்சு ஒரு புள்ளி வச்ச இடத்துல அந்த ரவுண்டினுடைய பாயிண்ட் திரும்புகிற இடம் மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், பேக் மார்க்கிங் வந்து அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரோவை கரெக்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் செட்டுகளுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு இதில் எடுத்தால் போதும். 1/2 இன்ச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் வந்து ரெடி. அடுத்து வந்து கை எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சட்டுக்கு வந்து கை கட் பண்ண போகிறோம். கையினுடைய உயரம் வந்து 8 இன்ச்சு, லூஸ் வந்து 13 இன்ச்சு. எட்டு இன்ச்சு கை உயரம், 1 இன்ச்சு தையல் தும்பு வைக்கிறோம். இந்த சட்டு வந்து முண்டா ஸ்டிச் பண்ணும்பொழுது வந்து இப்படி வந்து மடக்கி அடிக்கிறது, கையை வந்து இப்படி மடித்து இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால் இதில் வந்து 1 இன்ச்சு தையல் தும்பு வச்சுருக்குறோம், 9 இன்ச்சு. பாடியிலிருந்து 1/8 பாகம், அப்போ 4¾ ஒரு பாயிண்ட்டு இப்படி வச்சுக்கணும். பாடியில் 1/8 பாகம், 39 டிவைட் 8, 4¾ ஒரு பாயிண்ட் வரும். அதை இங்கே அப்படியே வச்சுக்கணும், 4¾ ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுட்டு இப்போ இந்த கிராஸில் வந்து
பாடியில் வந்து நாலாக டிவைட் பண்ணால் வந்து 9¾ 39 டிவைட் 4 9¾ இந்த 9¼ ப்ளஸ் 3/4 இன்ச் அப்போ 10.5 இந்த 10.5 இன்ச்சுக்கு வச்சிடணும். இந்த கிராஸில் 10.5 இன்ச் இப்படி வச்சிடணும். இதில் பாதி, இந்த அளவில் பாதி, இதில் அப்படி வச்சுக்கோங்க. இதுலேருந்து 1/2 இன்ச் இங்கே தள்ளி வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடம், இப்படி மடித்து சைடில் வந்து இப்படி மடித்து தைப்பாங்க, அது ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த ரவுண்டு வந்து இதிலேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தைக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த இடம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்காக இந்த 1/2 இன்ச் மார்க்கு. இப்போ இதிலேருந்து 1/10 39 3¼ ஒரு புள்ளி வரும், 1/10 39 டிவைட் 10 3¼ 1 பாயிண்ட் இப்படி வச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பேக் முண்டா, இதுவே வந்து ஃப்ரண்ட் முண்டா, அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்த கணக்கு பண்ணிக்கணும். இதில் வந்து முடியணும், இந்த ஆம்கல் வந்து இந்த இடத்துல முடியணும், இங்கே முடியக்கூடாது, இந்த இடத்துல முடியணும், இந்த செகண்ட் மார்க்கில் முடியணும், அந்த மாதிரி வச்சு இதை வச்சுக்கணும். இப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆம்கோலில் உள்ள சுருக்கு வந்து வராது. 13 இன்ச் முன்கை லூஸ், ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச். இது மாதிரி ஷார்ட் கை வரும்பொழுது வந்து ஒரு 1/4 இன்ச் இந்த மார்க்கிலேருந்து இப்படி தள்ளி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/4 இன்ச் வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கையோட ஷேப் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், கையில் சுருக்கமும் இருக்காது. இப்போ கை கட் பண்ணிட்டோம், அடுத்து ஷோல்டர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஷோல்டர் கட் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் கிராஸ்க்கு நேராக வந்து பேக் இப்படி கட்டிங் பண்ணக்கூடிய இந்த மெத்தடுக்கு எல்லாமே ஷோல்டருடைய அகலம் வந்து 6 இன்ச் வைக்கலாம், 6 இன்ச் வைக்கணும். அதாவது இந்த ஷோல்டருடைய கிராஸ் எண்டில் பேக் கட்டிங் பண்ணுற அளவுக்கு எல்லாமே 6 இன்ச் ஷோல்டர் வச்சுக்கோங்க. கீழே மார்க்கில் இருந்து 2 இன்ச் மேலே ஷோல்டர் கிராஸ் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்குறோம்.
அதாவது ரெண்டே கால் அளவு. அப்போ நம்ம 2.5 இன்ச் வந்து ஃப்ரண்டில் வந்து நெக்கு வந்து இறக்கியிருக்கிறோம். இங்கே வந்து 2.5 இறக்கணும். இந்த 2.5க்கு 1/8 ரெண்டே கால் கழுத்து வந்து இதில் எடுக்கணும். 2.5 இதில் 4 இன்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், 2.5 2.5 வச்சுருக்கிறோம். அந்த 4 இன்ச் மேலே வச்சு இந்த மார்க் போட்டுக்கணும், கிராஸ்னுடைய மார்க். கழுத்தினுடைய மார்க்கு 2.5 போட்டுக்கணும். இந்த கிராஸில் எக்ஸ்டெண்ட் பண்ண 4 இன்ச்சை இங்கே மேலே தள்ளி வச்சுக்கணும். அந்த 1/8 2.5 இங்கே வச்சுக்கணும். இப்போ கழுத்து இங்கே 2.5 வச்சுருக்கோம், 4 இன்ச் சேர்த்து 2.75 வைக்கணும். ஃப்ரண்ட்டில் 2.5, ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 இன்ச், இங்கே வந்து 4 இன்ச் சேர்த்து 2.75. இதிலிருந்து இந்த ஃப்ரண்டோட கிராஸ் 7 இன்ச் இருக்குது. இந்த 7 இன்ச் இந்த மார்க்கில் வைக்கணும். ஒரு பாயிண்ட் சேர்த்து கூட வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவை இந்த மார்க்கில் வைக்கணும், 18. இதில் 4 இன்ச் தையல் தும்பு இங்கே சேர்த்துக்கணும். இந்த ஷேப்பை வந்து இப்படி போட்டுக்கணும். நான் இதுதான் ஷோல்டரோட இடம். அப்போ இதில் வந்து தையல் தும்பு நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். இதுதான் முண்டானுடைய சென்டர். இந்த கிராஸ் ஜாயின் பண்ணும்போது சரியாக இருக்கும். ஒரு புள்ளி ஷோல்டரில் ஜாஸ்தி பண்ணி வச்சுருப்போம், இதை வந்து அடிக்கும்போது லைட்டாக இழுத்து அடித்தா சரியாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சட் கட்டிங் வந்து முடிஞ்சுது.